بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله الطيبين الطاهرين وأصحابهم المتعين هي الله الحمد لله இறுதி தூதர் முஹம் நபின் சலம் அல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இஸ்லாத்தின் காணிக்கையான இனிய சலாத்தை ஏற்றி வைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல அலா வ இஸ்லாமிய நெஞ்சங்களே நாங்கள் நாளாந்த இமாமியா அகிதா மஞ்சலிஸில் அல்லாஹுவை பற்றி ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம் அல்லாஹுடைய அறிவு அவனுடைய படைப்பிடங்கள் படைப்பதற்கு முன்னால் எவ்வாறான அறிவு என்பதை ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம் ஆரம்பத்தில் அல்லாஹ் அல்லாஹுவை பற்றி ஆய்வு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தான் அவனுடைய தாத் அனைத்து விதமான இணைப்புகளை விட்டும் பரிசுத்தமானதாக இருக்கின்றது அவனு அவனைப் போன்று வேறு ஒருத்தன் இவ்வுலகத்தில் யாருமே இல்லை என்பதை நாங்கள் ஆய்வு செய்தோம் அதன் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய பண்புகளும் அல்லாஹுடைய தாத்தோடு இரண்டறக் கலந்த ஒன்றாக இருக்கின்றது அந்த பண்புகள் சுபூத்து என்றும் சல்பு என்றும் பிரித்தோம் அந்த சுபூத்தியில் பேசப்படுகின்ற பரிபூர்ணமான பண்புகளில் ஒன்றுதான் ஐல் அல்லாஹுடைய அறிவு இந்த அறிவை நாங்கள் மூன்று விதமாக பிரித்திருக்கின்றோம் ஒன்று அல்லாஹ் தன்னை பற்றிய அறிவு ஏனென்றால் இந்த உலகத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு சுபஹானத்தால் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தன்னை பற்றிய அறிவு கொடுத்திருக்கின்றான் மனிதனை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் மனிதன் தன்னை பற்றிய அறிவு அவனிடம் இருக்கின்றது இந்த அறிவை அல்லாஹுடம் பெற்றிருக்கின்றான் எனவே அல்லாஹுக்கு சுபஹான உத்தாலா தன்னை பற்றிய அறிவு இருக்கின்றது அல்லாஹாக்கு சுபகானதால முஜரதாக இருக்கின்றான் இதெல்லாம் முஜர்ரதாக இருக்கின்றதோ மாத்திய அல்லாமல் இருக்கின்றதோ தன்னை பற்றி அறிவு அதனிடம் இருக்கின்றது என்பதனை நாங்கள் புரிந்து அறிந்து வைத்திருக்கின்றோம் எனவே அல்லாஹாக்கு சுபஹான தலா முஜர்றதாக இருக்கின்றான் தன்னை பற்றி அறிவு இருக்கின்றது என்பதனையும் நாங்கள் சென்ற மஜிஸ்ட்ரி பார்த்திருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக அல்லாஹாக்கு சுபஹான அவன் அவனுடைய படைப்பிடங்களை படைப்பதற்கு முன்னால் அதை பற்றிய அறிவு அல்லாவிடம் இருக்கின்றது இதைத்தான் ஃபல்சபர் தத்துவவியல் அறிவு கூட சொல்கின்றது அல் எழும பி சபியத் எல்ம பில் முசப்பப் ஒரு காரணியை நாங்கள் அறிவோம் என்று சொன்னால் அந்த கார்னுடைய விடயத்தை பற்றி அந்த கார்னு காரணியுடைய மாவுலை பற்றி அறிவு எங்களிடம் ஏற்படுகின்றது எனவே அல்லாஹுக்கு சுபகன்தாலா அனைத்து இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற படைக்கப்பட போகின்ற அனைத்து விடயங்களுக்குரிய காரண கா காரணியாக இருப்பது அடிப்படை காரணியாக இருப்பது அல்லாஹ் மாத்திரமே லாஹாலி அல்லாஹ் எனவே அல்லாஹாக்கு சுபஹானோத்தாலா இல்லத்தாக இருக்கின்றான் அல்லாஹ் தன்னை பற்றி அறிவோ அல்லாஹிடம் இருக்கின்றது எனவே அவனுடைய மவுனலை பற்றி அறிவோ அவன் அந்த மவுலூல் படைக்கப்படுவதற்கு முன்னால் அந்த படைக்கப்படுவதற்கு முன்னால் அந்த மவுரை பற்றி அறிவோ அல்லாஹிடம் இருக்கின்றது என்று என்பதனை நாங்கள் சென்ற மஜிஸில் பார்த்துருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக அல்லாஹுக்கு சுபஹானோத்தாலா அவனுடைய படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னால் அந்த படைப்பினங்களை பற்றி அறிவோ அல்லாஹிடம் இருக்கின்றது என்ப அந்த தலைப்பின் தொடர்ச்சியாக இரண்டாம் ஆதாரமாக இறையல் அறிஞர்கள் கூறக்கூடிய ஒரு ஆதாரம் தான் அல் இஹ்காமு வல் இத்துக்கானு தலீலு அல்மி பில் மஸ்னு எதெல்லாம் துல்லியமான முறையில் எதெல்லாம் ஒழுங்கான முறையில் படைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த படைப்பிடங்கள் காட்டக்கூடிய ஒன்று தான் அதனை படைத்தவன் அது படைப்பதற்கு முன்னால் அதை பற்றிய ஒரு அறிவு அவனிடம் இருக்கின்றது இந்த உலகத்தை பார்ப்போம் என்று சொன்னால் இந்த உலகம் ஒரு அதிசயமிக்க ஒரு உலகமாக உலகமாக இருக்கின்றது ஒரு துல்லியமான ஒரு முறை படைக்கப்பட்ட உலகம் உலகமாக இருக்கின்றது ஒழுங்கான முறையில் படைக்கப்பட்ட ஒரு உலகமாக இருக்கின்றது எனவே இந்த உலகம் துல்லியமான முறையில் ஒழுங்கான முறையில் அதிசயமிக்க உலகம் காட்டக்கூடிய ஒன்றுதான் இதன் படைப்பாளி ஒருவனாக இருக்கின்றான் ஏனென்றால் ஒருவன் அல்லாத ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்று இதை இந்த உலகத்தை படைத்திருக்கும் முடியுமென்றால் இந்த உலகம் பலதரப்பட்ட ஒழுங்குகளை பெற்றிருக்க வேண்டும் இவ்வாறு பலதரப்பட்ட ஒழுங்குகள் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஒழுங்குகள் சீரழிந்ததாக ஒன்று ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டதாக இருக்க முடியாது எனவே இதனை படைத்தவன் ஒருவன்தான் இந்த ஒழுங்குகளை இந்த துல்லியமான உலகத்தை அதிசயமிக்க இந்த உலகத்தை படைத்தவன் ஆலிமாக இருக்கின்றான் அறிவாளியாக இருக்கின்றான் காதிராக இருக்கின்றான் என்பன இந்த உலகம் எங்களுக்கு காட்டித் தருகின்றது இதனைத்தான் அல் ஹா அத்திஃபில் ஹாலுகியத் அல்லாஹாக்கு சுபஹானத்தில் மாத்திரமே படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நாங்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்வோம் என்றால் இந்த துல்லியமான உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹாக்கு சுபஹானா எவ்வாறு இந்த உலகம் இந்த என்னை படைத்த ஒருவன் என்னை படைத்தவன் ஒருவனாக இருக்கின்றான் என்னை படைத்தவன் அறிஞனாக இருக்கின்றான் என்னை படைத்தவன் சக்தி உள்ளவனாக இருக்கின்றான் என்னை படைத்தவன் ஹக்கீமாக இருக்கின்றான் என்று காட்டு காட்டுவதைப் போன்று இரண்டாம் கட்டமாக காட்டக்கூடிய ஒன்றுதான் என்னை படைத்தவன் என்னை படைப்பதற்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நிலையில் வைத்திருக்கின்றான் எனக்கு ஒரு சட்டத்தை சட்டத்திட்டங்களை வைத்திருக்கின்றான் என்று காட்டி நிற்கின்றது ஏனென்றால் நாங்கள் ஒரு புத்தகத்தை பார்ப்போம் என்று சொன்னார் அந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுதே விளங்க முடியும் இந்த புத்தகத்தை எழுவதற்கு முன்னால் இந்த எழுத்தாளன் இந்த புத்தகம் எவ்வாறு எழுத வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை வைத்திருக்கின்றான் புத்தகத்தினுடைய தலைப்புக்கள் எவ்வாறு அமைய வேண்டும் அந்த தலைப்புகளுக்கு சம்பந்தப்பட்ட விடயங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அறிவு அந்த அறிஞரிடம் இருக்கின்றது முன்கூட்டிய அறிவு இந்த புத்தகத்தை பற்றிய முன்கூட்டிய அறிவு அவன் அந்த எழுத்தாளரிடம் இருக்கின்றது என்பதனை நாங்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது விளங்கிக் கொள்ளலாம் வளமையாக நாங்கள் ஒன்றுதான் தான் ஒரு இடத்துக்கு நாங்கள் செல்கின்றோம் அந்த இடத்தை அந்த இடத்தில் பார்க்கின்ற பொழுதும் அந்த இடத்தில் அடித்தளங்கள் போடப்பட்டிருக்கின்றது அந்த அடித்தளத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அறிகின்ற ஒரு விடயம்தான் இந்த அடித்தளம் சுவர் ஒன்று கட்டுவதற்காக வேண்டி போடப்பட்டிருக்கின்ற ஒரு அடித்தளம் அந்த சுவரும் கட்டப்பட்டிருப்பதை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த சுவர் எந்த வகையில் கட்டப்பட்டிருக்கின்றது வீட்டுக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கின்றதா அல்லது ஒரு மலசுழ கூடத்துக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அல்லது ஒரு வீட்டு முழுமையாக கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு வீட்டை அல்லது ஒரு கட்டிடத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கட்டிடம் என்னத்துக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கின்றது இந்த கட்டிடத்தை கட்டியவன் என்ன நோக்கத்தில் கட்டறி கட்டிருக்கின்றான் இந்த இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு முன்னால் இந்த கட்டிடத்தை கட்டியவனுடைய ஒரு முன்னறிவு இருக்கின்றது அவனுக்கு ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது இந்த கட்டிடம் எவ்வாறு கட்ட வேண்டும் எனவே இந்த கட்டிடத்தை கட்டியவனுக்கு ஒரு அறிவு இருக்கின்ற முன்கூட்டி அறிவு இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒரு சாதாரணமாக இந்த உலகத்தில் நிகழக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை வைத்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த உலகம் பிரண்ட பிரம்மாண்டமான இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றும் ஒழுங்கான முறையில் மனித உறுப்புக்களை பார்ப்போம் என்று சொன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்கின்றது ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோடு தொடர்புடையதாக இருக்கின்றது கண்ணை பார்ப்போம் என்று சொன்னால் கண் பார்க்க பார்ப்பதற்கு உதவி செய்கின்றது காது கேட்பதற்கு உதவி செய்கின்றது மூளை சிந்திப்பதற்கு உதவி செய்கின்றது இதயம் அதனுடைய வேலையை செய்கின்ற கை அதனுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது இவ்வாறு வேலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுடைய தனித்தன் தனித்து தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்ற சமயத்திலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுடைய தொடர்புடையதாக இருக்கின்றது மனிதன் அல்லாத ஒன்றை பார்ப்போம் என்று சொன்னால் விலங்குகளை ஏனைய விலங்குகள் தாவரங்கள் பறவைகள் ஊர்வனைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான செயற்பாடுகளை ஒவ்வொன்று ஒவ்வொரு நோக்கத்தோடு இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று உதவி செய்து கொண்டு ஒவ்வொன்று உயிரோடு இருப்பதற்காக வேண்டி நிரந்தரமாக இருப்பதற்காக வேண்டி உதவி செய்து கொண்டு ஒரு நோக்கத்தை கருதி பயணித்து கொண்டிருக்கின்றது எனவே இவ்வாறு துல்லியமான ஒழுங்கான முறையில் படைத்த இறைவன் நிச்சயமாக இது படைப்பதற்கு முன்னால் அதை பற்றி அறிவு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் நாங்கள் முன் சென்றதை பார்த்தது போன்றோம் இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் மாத்திரமே தான் லாலி கல்லா நாங்கள் இஸ்லாம் அல்லாத சகோதரர்களிடம் நாங்கள் சென்று கேட்டாலும் இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் தான் ஆனால் அல்லாஹ் அல்லாததை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் குர்வானில் பல இடங்களில் நாங்கள் பார்க்கலாம் இந்த உலகத்தை படைத்தவன் யார் என்று நபியை நீங்கள் கேட்பீராக அவர்கள் கூறக்கூடிய ஒன்றுதான் ஹலக் தான் படைத்தான் ஆனால் இந்த உலகத்தை பிரதி பரிபாலிக்கக்கூடியவன் யார் என்று அந்த கேட்கின்ற சமயத்தில்தான் பிரச்சனைகள் எழுகின்றது அல்லாஹ் எங்களை படைத்து விட்டுவிட்டான் எங்களுடைய போக்கில் விட்டுவிட்டான் எங்களுடைய கையில் தான் எங்களுடைய வாழ்க்கையை தந்திருக்கின்றான் அவன் எந்த தலையீடும் எங்களுக்கு செய்வதில்லை என் என்கின்ற பொழுது இந்த படைப்பு சம்பந்தப்பட்ட இந்த விடயத்தில் அவர் எல்லோரும் ஏகூவித்தோர் முடிவுதான் தான் படைத்தவன் எனவே இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் இந்த உலகத்தை பற்றிய அறிவு அவனுடைய படைப்பிடங்களை பற்றி அறிவு இருக்கின்றது என்பதனை நாங்கள் இந்த ஆதாரம் மூலமாக அல் வல் இத்துகானு கானு அல்மிஹி பில் மஸ்னோ என்ற இந்த பொது விதியின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இதனைத்தான் ஷேக் தூசி அவர்கள் கூட அவருடைய தஜ்ரீதுல் இஸ்திகாத் என்ற அந்த புத்தகத்தில் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கின்றார்கள் அல் இஹ்காமு தலீலுல் இல்ம் எதெல்லாம் ஒழுங்கான முறையில் துல்லியமான துல்லியமான முறையில் இருக்கின்றதோ அந்த துல்லியமான முறையில் ஒழுங்கான முறையில் படைத்தவன் அறிவாளியாக இருக்கின்றான் என்பதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கின்றது என்பதை ஷேக் தூசியா அவர்கள் அவருடைய தஜிரீதுல் ஏதாத் என்ற புத்தகத்தில் ஒரு வசனத்தில் எழுதியிருக்கின்றார்கள் எனவேதான் அல்லாஹாக்கு தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் எங்களை படைப்பதற்கு முன்னால் தாவரங்களை படைப்பதற்கு முன்னால் சுவர்க்கத்தை நரகத்தை படைப்பதற்கு முன்னால் அனைத்து விடயங்களையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதனை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் அதைத்தான் குர்ஆன் ஹதீஸ் அக்கிலும் சொல்லியிருக்கின்றது நாங்கள் இந்த இரண்டு மஞ்சளீஸிலும் முன்ச இந்த இரண்டு மஞ்சளீஸிலும் அக்கில் ரீதியாக அல்லாஹாக்கு சுபஹான உத்தாலா அவனுடைய படைப்பிடங்களை படைப்பதற்கு முன்னால் அதை பற்றி அறிவு இருக்கின்றது என்பதை நாங்கள் அக்கல் ரீதியாக நிரூபித்திருக்கின்றோம் முதலாம் ஆதாரமாக அல் தத்துவ சொல்லப்படுகின்ற ஒரு பொது விதியாக இருக்கின்றது அல் எயில் பி சபியத் எல்ம பில் முச்பப் என்ற ஒரு ஆதாரம் இரண்டாம் ஆதாரம் அல் ஹாமு வல் எத்துக்கானு தலீலு அல்மிஹி பில் மஸ்னோத் என்ற இரண்டு ஆதாரங்களை அக்குல் ரீதியாக அல்லாஹாக்கர் சுபஹானாத்தால் அவனுடைய படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னால் அறிந்திருக்கின்றான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவே எல்லாம் அல்ல அல்லாஹாக்கர் சுபஹானாத்தால் அவனை பற்றி அறிந்து அதன் பிரகாரம் செயற்படுவதற்கு எங்களுக்கு அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரு அப்பா ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து